நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 11th கொஸ்டின். இங்க என்ன கொடுத்துருக்கு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ, இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஏ வெப்பதுன்னா இந்த ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இருக்கலாம். ஸோ ரூட் டூ ஸ்கொயர் கேன்சல் ஆகி திரும்ப நமக்கு ஏவே கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸசைஸ் 9.4, we are seeing எக்ஸசைஸ் 9.4.
அப்போ நம்ம ஜட்ஜில் கூட அந்த சைடு வேணாலும் கொண்டு போயிடலாம், இல்லை ஆர் அதர்வைஸ் லீவ் இட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் அதுக்காக கொண்டு போயிட்டா கொஞ்சம் ஈஸியில் நினைக்கிறேன். பை டென்ஸ்டு ஜட்ஜில் வந்து பீஸ் ஃபயர் அப்படின்னு இந்த சேம் ப்ரொசீஜர் இங்கேயும் அப்படி தான். ஸோ எஃப்ஐஆர் ப்ளஸ் எஃப்ஐஆர் டென்ஸ்டு எஃப்ஐஆர் அதுக்கெல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் வேணாலும் அதே ஸ்டெப் தான் இங்கே. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், மாற்றிருக்கோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை ரவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வீடியோ டைம் அதிகமானாலும் பரவாயில்ல, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இங்கே எக்ஸ்ட்ரா பவர் ஆஃப் பவர் ஆஃப் இங்கே பவர் ஆஃப் பவர் ஆஃப் இது மட்டும்தான் இருக்கணும். இந்த ரவுண்டுக்குள்ள வர்ற மூணு சேமாக இருக்கும். இது அப்படியே நீங்கள் இதை எடுத்து எழுதினா போதும். இப்போ நமக்கு டோட்டலாக இதனுடைய வேல்யூ என்ன, n இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன், என்னங்கிறது என்ன இருக்கு ஹாஃப் இன்ட்டு ஏங்கிறது ஏ ஸ்கொயர். கவனமாக பாரு இங்கே வெறும் ஏ, பட் ஏ என்ன இருக்கு ஏ ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ n இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன், ஸோ ஹாஃப் மைனஸ் ஒன். தென் இன்ட்டு கவனமாக பார்க்க வேண்டியது ஒன் பைன்னு இருக்கு, மறந்தும் டைரக்டாக அப்படியே இருக்கிறோம். ஈவன் ஐட்டும் ரைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கவனமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், கீழே எழுதணும். ஸோ என் இன்ட்டு ஏ பவர் ஏங்கிறதுல பீ ஸ்கொயர் இருக்கு என் மைனஸ் ஒன், ஸோ ஹாஃப் மைனஸ் ஒன். ஸோ என் இன்ட்டு இதில் என்ன வரும் ஏ ஸ்கொயர், தென் இங்கே வந்து மைனஸ் ஹாஃப், தென் ஒன் பை என் இன்ட்டு ஒன்றை வேணால் நடுவில் போட்டுருக்கேன், தென் பீ ஸ்கொயர் இங்கே என்ன வரும் மைனஸ் ஹாஃப்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இது அடுத்த தான் கொஞ்சம் வீடியோ டைம் அதிகமாகும், பட் ரொம்ப நம்ம எல்லாத்தையுமே அவசரமாக செஞ்சோம்னா புரியாமல் போயிடும். ஸோ இங்கே வந்து ஆஃபீஸு சிட்டிக்கு வருது, இங்கே வாங்கி டூ டூ இந்த டூ இந்த டூ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஏ பவர் மைனஸ் ஒன், தென் ஒன் பை இங்கே ஆஃபீஸு இதுவும் அப்படிதான் இதுவும் கேன்சல் ஆகி பி பவர் மைனஸ் ஒன். ஸோ இங்கே என்ன வரும் கீழே ஒன்று வரப்ப ஒன் பை இந்த ஒன் பை டூவும் ஒன் பை டூவும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ பவர் மைனஸ் ஒன் கீழே வந்ததை இது வரும், இது மேலே கொண்டு வரப்போ பி பை ஏ அப்படின்னு வரும். ஸோ தி ஆன்சர் ஃபார் தி பி பை ஏ. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது அந்த லிமிட் எல்லாம் பிரித்து கிடந்தது இல்லையா, அது அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இதனுடைய அடுத்த சொன்னால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.